ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, குடைமிளகாய், விட்டமின் சி நிறைந்த ஹெல்த்தியான கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அன்பான ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிறேன் பொடிசாக, அதை சேர்த்துக்கலாம். 1 20 போல சின்ன வெங்காயம், 1 10 பல் பூண்டு, 1 பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதும் 50 கிராம் தேங்காய், 4 பல் முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க 1-2 நிமிஷம். அவ்வளோதான், வதங்கினது போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் பியூர் மிளகாய் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-10 நிமிஷம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 1/3 டேபிள்ஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 பட்டை 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, இதெல்லாம் பொரிஞ்சதும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிற கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷமாவது வதக்கி விட்டுருங்க. நான் இப்போ 1-2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு, உப்பு போட்டு வேக வச்சு தோல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் எடுத்துக்கணும்னு இல்லை, நம்ம வேக வைக்காத உருளைக்கிழங்கு கூட தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை எண்ணெயில் 1-2 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் அது சாப்பிட வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு வச்சுருந்தால அந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா 1 பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1-2 நிமிஷம் அதை வதக்கிடலாம். நம்ம இப்போ மிக்சி ஜார் கழுவுன தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் சேர்த்துருக்குறேன். இது சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இட்லி தோசை எது கூட வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். இது இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது 1-10 நிமிஷம் நம்மளுக்கு கொதிக்கட்டும். நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்மளுக்கு இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம குடமிளகாய் 1 நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது அதிக நேரம் வேக விடக்கூடாது, 1-5 நிமிஷம் இருந்தால் போதும் லோ ஃப்ளேமில். இந்த உருளைக்கிழங்கு குடைமிளகாய் கிரேவி பூரி கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு குடமிளகாயும் வெந்துட்டு நல்ல சூப்பராக திக் கிரேவி கிடச்சிருச்சு. நம்ம அந்த முந்திரி பருப்பு சேர்க்கறதுக்கு வந்து 1 கிரீமியான கிரேவி தான் கிடைக்கும், அதனால தான் அது சேர்த்துறோம். அது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா விட்டுருங்க. ஃபைனலாக நம்ம 1 பிடி கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு குடைமிளகாய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. விட்டமின் சி நிறைந்த இந்த கிரேவி வந்து ரொம்ப ஹெல்த்து, குழந்தைங்களுக்கும் நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு. உங்கள் வீட்லையும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வைஜந்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. இதே போல் வேறு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.